शरवण भवाय नमः शरवण भवाय नमः வணக்கம் நான் உங்கள் ஹரிஷ் கந்தர் அலங்காரம் இன்னைக்கு நம்ம இந்த அலங்காரத்துல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க நடராஜருக்கு அதாவது முருகருக்கு எப்படி நடராஜர் அலங்காரம் பண்ணலாம்ன்றத பத்தி தான் பார்த்திருப்பீங்க இன்னைக்கு வந்து நான் நடராஜரே வச்சு நடராஜர் அலங்காரம் பண்ண போறேன் அதுவும் சிதம்பரம் ஸ்டைல்ல எனக்கு தெரிஞ்ச மாதிரி மாடல்ல நான் எளிமையா பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்களா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स இப்போ வந்து இதான் என்னோட நடராஜர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என் நடராஜருக்கு வந்து பின்னாடி திருவாச்சை கைட்ட முடியாது மோஸ்ட்லி எல்லா நடராஜருக்கும் பாத்தீங்கன்னா பின்னாடி கைட்ட முடியாதுதான் நான் இன்னைக்கு வந்து குச்சிலாம் இல்லாம வெறும் துணியிலே பண்றேன் எனக்கு வந்து அந்த துணியெல்லாம் நான் இன்னும் மறைக்கல அதனால நான் அப்படியே வச்சிருக்கேன் அந்த துணி வந்து நம்ம வந்து சுத்தி போட்டு மறைச்சுக்கலாம் கட்டிடலாம் இப்போ வந்து தலைக்கு நான் வந்து துணி ரவுண்டா சாத்திட்டு நடராஜருக்கு வந்து நீட்டா இருக்காது ரவுண்டா தான் இருக்கும் அதை வச்சுட்டேன் இப்போ வந்து கட்டி விபூதி பட்டை கட்டிட்டேன் மிச்சம் இருந்த அந்த துணியை நான் வந்து சுற்றி விட்டுட்டேன் அது அசிங்கமாக இருக்கும் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது துணி இருந்திருந்தால் கூட நீங்கள் அட்டாச் பண்ணிடலாம் அதில் இப்போ வந்து நடராஜருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குச்சி கட்டு கட்டினாலும் ஒன்று தான் நீங்கள் குச்சி கட்டலனாலும் ஒன்று தான் ரெண்டு வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும் அதனால் நான் வந்து இந்த இதிலே திருவாட்சியில் போட்டு கட்டிடுறேன் இதை இப்போ இந்த சைடு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து குச்சி வச்சு கட்டுறது ரெண்டு சைடு குச்சி சைடு சைடாக தான் வச்சு கட்டணும் அதனால் நான் இப்படியே வச்சுருக்கேன் இது ரொம்ப பெருசாக இருக்குது அதுக்கு பற்றி நான் சின்னதாக ஒன்று வச்சிட்றேன் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ரொம்ப பெருசாக இருக்குது இப்போ நான் அதை கட்டிட்டு வேறு கட்டிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரம் ஸ்டைலில் பண்ணுறதுனால நகை வந்து கேப் விட்டு தான் இருக்கும் நம்ம வந்து ஒட்டை சாத்துறதும் ஒரு நாள் கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இது தெரியும் தான் பட் இருந்தாலும் நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் அந்தமாதிரி பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட இல்லை எனக்கு வந்து இதை நான் கட் பண்ண முடியல அதனால் இந்த மாதிரி வச்சுட்டேன் இல்லை உங்களுக்கு அது தலைக்கு சுவாமி முகம் எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் நம்ம தலை சுற்றணும் அதோட பெருசாகவோ இல்லை சின்னதாகவோ சுற்றக்கூடாது இப்போ நான் வந்து அந்த அளவில் வச்சு அந்த திருவாச்சியிலே நான் சுற்றிடுறேன் அந்த துணி பேலன்ஸ் இருந்ததுன்னு அதை சுற்றினேன் அது அசிங்கமாகிடுச்சு இப்போ வந்து நம்ம மேலே மேலே நகை சாத்திடலாம் இப்போ சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நகை வந்து எதுவுமே வந்து பக்கத்தில் இருக்காது எல்லாமே ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு தான் இருக்கும் இப்போ அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு நம்மளும் கட்டிடலாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு மாலை இருக்குது அதை நான் வந்து இப்போ தலையில் கட்டிக்கிறேன் அதுக்கு பற்றி கீழே கட்டிடலான்னு பார்க்குறேன் இப்போ கழுத்துக்கிட்ட அந்த கேப் இருக்குது அந்த இடத்துல நான் அதை கட்டி விட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் ஒரு காசி மாலை ஒரு ருத்ராட்சம் போட போகிறேன் இப்போ வந்து காசி மாலையும் ருத்ராட்சமும் போட்டாச்சு பாருங்கள் இப்போ வந்து என்கிட்ட ஒரு நூல் மாலை அதாவது உங்களுக்கே தெரிய பிளாஸ்டிக் மாலை இருக்குது அந்த மாலையை நான் சாத்திடுறேன் இப்போ இது மேலே நான் வந்து ஒரு வயலட் கலர் மாலை இப்போ ஏன்னா சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றிவேர் மாலை தான் ஃபுல்லாக இருக்கும் பட் என்கிட்ட அது வந்து பெருசு பெருசாக இருக்குது எதுவும் சாத்த முடியாது என் நடராஜரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அடி அந்த நடராஜருக்கு நான் இந்தமாரி அலங்காரம் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இதுக்கு மேலேயே நான் ஒரு ரோஸ் கலரில் ஆரஞ்சு கலரில் ஒரு மாலை இருக்குது அதையும் நான் இதுக்கு மேலே சாத்திடுறேன் எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் எளிமையாக வந்து ஆனந்த நடராஜருக்கு சிதம்பரம் ஸ்டைலில் நான் வந்து நடராஜர் அலங்காரம் பண்ணியிருக்கேன் இதில் எந்த தப்பு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மாற்றிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரோஸ் மாலை சாத்தி முடிச்சிட்டேன் ஓகே நண்பர்களே நீங்கள் வந்து அந்த நடராஜருக்கு எப்படி சிதம்பரம் ஸ்டைலில் ஆனந்த நடராஜர் அலங்காரம் பண்ணலான்றதை பற்றி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை புதுசாக பார்க்குறீங்களா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்